ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை கைப்பற்றிய தாலிபான்கள் தலைமையிலான புதிய இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முல்லா முகமது ஹசன் அகுன்சதா தலைவராகவும் முல்லா பராதர் துணைத் தலைவர்களில் ஒருவராகவும் இருப்பார். வெளியுறவுத்துறை அமைச்சராக ஷேர் முகமது அப்பாஸ் ஸ்டானிக்ஸாயும் உள்துறை அமைச்சராக சிராஜுதீன் ஹக்கானியும் இருப்பார்கள். பாதுகாப்பு அமைச்சராக முல்லா யாக்குப் பதவியேற்பார் என்று தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இவர்களில் சிலர் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டு தேடப்பட்டு வரும் தீவிரவாதிகள் ஆவர். 33 பேர் கொண்ட தாலிபான் அமைச்சரவையில் ஒரு பெண் அமைச்சருக்கும் இடமில்லை. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசை அங்கீகரிப்பதில் அமெரிக்கா அவசரம் காட்டாது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.